ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா, நம்ம ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னாக்கா ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து என்னன்னாக்கா அது எப்படியாப்பட்ட ப்ராப்ளம்ஸை வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து காஸ் பண்ணும். ஸோ அது வந்து இன்கேஸ் ப்ரெக்னென்ட் ஆகுனாக்கா நம்ம வந்து எப்படி ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுக்கணும், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோன்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லைக் இன்னும் நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம்னாக்கா நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கூட கல்யாணம் பண்ணிப்பாங்கோ, ரெண்டு பேர் ரெண்டாதாரமாக கூட கல்யாணம் பண்ணிப்பாங்கோ. இன்றைக்கி வந்து ரெண்டாதாரமாக வந்து நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து என்னன்னாக்கா அது வந்து என்னென்னா அப்போது இப்போக்கிற காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் வந்து என்ன 2 இயர்ஸ் 3 இயர்ஸை வந்து ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் மாதிரி பார்க்குறாங்க. ஈக்குவல் ஏஜாக கல்யாணம் பண்ணினாக்கா மைண்ட் செட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றியெல்லாம் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து என்னென்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம கல்யாணம்ன்ற நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் போது இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் இல்லைனா 6 to 7 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் இருந்தாக்கா எப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும்னாக்கா சில பேர் வந்து சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அது வந்து நான் ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால, ஸோ இப்போக்கிற காலகட்டத்தில் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகினாலும் என்னன்னாக்கா நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அந்த டைமில் வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து பேச போகிறோம். ஸோ ஒன்ஸ் கண்டி ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துக்கண்டி கல்யாணம் பண்ணிக்கினாக்கா ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னாக்கா ப்ரெக்னென்சி டைமில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கினாக்கா அந்த டைமில் வந்து என்னன்னாக்கா லைக் இன்னும் ஹஸ்பண்ட் சைடு வந்து சிகார் குடிக்கிறதோ அதெல்லாம் வந்து ஏன்னாக்கா அவங்களோட எக் குவாலிட்டி கண்டி கம்மியாக இருந்ததுனாலும் லைக் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப டிலே ஆகுது. ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகினா கூட நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து என்னன்னாக்கா சீக்கிரம் வந்து கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஸோ வந்து என்னன்னாக்கா ஸோ அப்போக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு, இப்போக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து வேறு. ஸோ வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து ப்ரெக்னென்ட் லைக் ப்ரெக்னென்சி டைமில் வந்து என்னன்னாக்கா நிறைய வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். லைக் இன்னும் லைக் நம்ம எடுக்கிற ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். வந்து என்னன்னாக்கா லைக் இன்னும் நம்ம ஃபுட் டைட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம ப்ரெக்னென்சி டைமில் வந்து என்னன்னாக்கா நம்ம நிறைய வந்து நிறைய பேர் என்னன்னாக்கா ப்ரெக்னென்சி டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னாக்கா கன்சீவ் ஆன பேருக்கு நிறைய வந்து அதிகமாக இருந்ததுனாக்கா ஸோ நம்ம வந்து என்னன்னாக்கா சீக்கிரமாக வந்து கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னாக்கா வீட்டில் வந்து நிறைய ப்ரெஷர், இப்போக்கிற காலகட்டத்தில் என்னன்னாக்கா கல்யாணம் ஆகி 1 இயர் 2 இயர்ஸ் ஆன பிறகு குழந்தை இல்லைனாக்கா என்ன குட் நியூஸ் இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ வந்து என்னன்னாக்கா குழந்தை பெற்றுக்கிறதுன்றது வந்து என்னன்னாக்கா பர்சன் டு பர்சன் லைக் தான். ஸோ அது வந்து நான் தேர்ட் பர்சன் வந்து என்டிஃபை ஆகக்கூடாது. ஸோ வந்து என்னென்னா இப்போது லைக் இன்னும் நம்ம சொல்ல முடியாது, நம்ம சொல்லக்கூடாது இல்லை, சொசைட்டியில் வந்து அது ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா குழந்தைன்றது வந்து அவங்களோட அவங்கவுங்க விருப்பம். ஸோ வந்து தேர்ட் பர்சன் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து என்னன்னாக்கா நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறது கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் சரி, லைக் இன்னும் எதனா வந்து டிலே ஆயிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதுக்காக எதுக்குமே அதிகமாக வந்து டென்ஷனெல்லாம் ஆக தேவையில்ல. ஸோ வந்து என்னன்னாக்கா இப்போக்கிற காலகட்டத்தில் என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா குழந்தைய பிறக்காது அப்படின்னா கண்டிப்பாக அதுபோல் கிடையவே கிடையாது. ஸோ வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் பேருக்கு வந்து கொஞ்சம் கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகுமே தவிர லைக் இன்னும் கன்சீவே ஆகாதெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து என்னென்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால ஸோ வந்து ஹெல்த்தியாக இருந்தால் போதும். ஸோ வந்து என்னென்னா டாக்டர்ஸ்கிட்ட கூட நீங்கள் வந்து பார்த்தீங்களானாக்கா இதுமாரி காலகட்டத்திலலாம் வந்தோம்னாக்கா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ்லேருந்து கல்யாணம் பண்ணின்னு இருக்காங்க. சொல்லப்போனால் என்னோடய பாட்டிக்கு என்னோடய தாத்தாக்கு வந்து 15 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எங்கள் ஆயா வந்து 9 இயர்ஸில் கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம். ஸோ வந்து என்னென்னா அப்போது அப்படி தான் கல்யாணம் பண்ணிடுவாங்களா, சைல்டு மேரேஜ். ஸோ அது போல் கல்யாணம் பண்ணிவிட்டு வித்தின் 20 இயர்ஸ்க்கெல்லாம் ஒரு 5 குழந்தை 6 குழந்தை பெற்றுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து என்னன்னாக்கா அப்போக்கிற காலகட்டம் வேறு, இப்போக்கிற காலகட்டம் வேறு, அப்போக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு, இப்போக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு. ஸோ நான் வந்து என்னன்னாக்கா நீங்கள் வந்து ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக வந்தாக்கா ஸோ வந்து என்னென்னா குழந்தை பிறக்கிறதுக்கோ ஸோ கண்டிப்பாக குழந்தை பிறக்காதுன்னா அது போலலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ப போகாதீங்க. என்னன்னாக்கா இன்னொன்று வந்து சொல்கிறாங்க, ரிலேட்டிவ்ல வந்து கல்யாணம் பண்ணினாக்கா பேபிஸ்க்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸு, நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா மைண்ட் மெச்சூரிட்டி இல்லாமல் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து என்னன்னாக்கா அது வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய வாட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் லைக் இன்னும் இப்போ வந்து பார்த்தோம்னா சரி, நிறைய பேர் வந்து மாமா பையன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து காமனாக நடந்துன்னு இருக்குது. ஸோ அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் குழந்தை மெச்சூரிட்டி இல்லாமல் பிறகுதுனாக்கா அப்படிலாம் கிடையாது. ஸோ வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ வந்து என்னன்னாக்கா குழந்தை வந்து நல்லா பிறந்தாலும் என்னன்னாக்கா நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க குழந்தை பிறந்த குழந்தை வந்து நல்லாயிருக்கு, பட் நிறைய வந்து பேபிஸ்க்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ வந்து என்னன்னாக்கா மேபி அதனால வரலன்னா கூட நம்ம வந்து திங்க் பண்ணுவோம், மேபி ரிலேட்டிவ்ஸில் கல்யாணம் பண்ணியிருந்தனால தான் அது பால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து என்னன்னாக்கா எப்போ எப்பவுமே சரி, நம்ம வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் கண்டி அதிகமாக இருந்ததுனாக்கா உங்களுக்கோ குழந்தை பிறக்கிறது
வந்து கண்டிப்பா பறக்காது அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்க வந்து அதுக்காக எதுவுமே பயப்பட தேவையில்ல. வந்து என்னன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், நம்ம ஃபுட் டைட் வந்து கரெக்டா இருக்கணும். குழந்தை வந்து என்னன்னாக்கா, ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப ஈக்குவல் ஏஜா கல்யாணம் பண்ணி இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்காது. ஸோ வந்து என்னன்னா பர்சன் டு பர்சன் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நீங்க வந்து அதுக்காக வந்து அதிகமா டென்ஷன் எல்லாம் எடுக்க தேவையில்ல. ரொம்ப ஹாப்பியா இருங்க, ரொம்ப வந்து லைக் உங்க லைஃபை வந்து ஹாப்பியா வந்து லீட் பண்ணுவோம். இருக்கிறது ஒரு லைஃப், நிறைய பேர் இருந்தாக்கா ஏஜ் டிஃபரன்ஸ் இந்த கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்காத அதுக்காக நிறைய வந்து டென்ஷன் எடுப்பாங்க. ஸோ குழந்தைன்றது என்னன்னாக்கா, ஸோ வந்து பர்சனலாக நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ வந்து எதுனா ஒரு குழந்தை கண்ணி வந்ததுன்னா கடவுள் வந்து பிளஸ் பண்ணி அமைப்பாங்க. ஸோ அதை நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிட்டேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.